சென்னை மாநகரத்துக்குள்ளே புகுந்து விட்டதோ என்று ஐயப்படக்கூடிய அளவுக்கு அலை கடலென திறந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பில் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய பேராசிரியர் அருணன் அவர்களே, இங்கே முத்தாய்ப்பான நிறைவுரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்களே, புதுவை முதலமைச்சர் அன்பிற்குரிய சகோதரர் நாராயணசாமி அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற பேராயர் தேவசகாயம் அவர்களே, மௌலானா காஜா மொய்தீன் பாகவி அவர்களே, பால மரியாதைக்குரிய பால பிரஜாபதி அடிகளார் அவர்களே, இந்து குழுமத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு என் ராம் அவர்களே, மற்றும் இந்த மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்களை முன்மொழிந்து வழிமொழிந்து உரையாற்றியிருக்கிற அன்பிற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநாட்டில் நம்முடைய கேரளத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தோழர் பினராயி விஜயன் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டபோது அவர் உடனடியாக இசைவு தெரிவித்து இந்த தேதியே அவர்தான் சொன்னார். 26ஆம் தேதி இருந்தால் எனக்கு வசதியாக இருக்கும் என்று இந்த தேதி சொல்லி அவரும் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அவர் வந்து தங்குவதற்கு நம்முடைய அரசு விருந்தினர் மாளிகையெல்லாம் கூட அரசு சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேற்று இரவு 8:30 மணிக்கு அவருடைய விமானத்திலே சென்னைக்கு வர இருக்கிற காரணத்தினால் விமான நிலையத்திலே கூட ஒரு சிறிய வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாம் கூட நாங்கள் ஏற்பாடு செய்தோம். ஆனால் மாலை 6 மணி வாக்கிலே அவர் தொடர்பு கொண்டு, அவருடைய உதவியாளர் தொடர்பு கொண்டு, இன்று இரவு அவர் வரவில்லை, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நாளை காலை, அதாவது இன்று காலை 10 மணிக்கு புறப்பட்டு 12 மணி விமானத்திலே வருகிறார் என்று சொன்னார்கள். எனவே இரவு அது 12 மணிக்கு வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இரவு 9:30 மணி வாக்கிலே அவர் தொடர்பு கொண்டு, இல்லை, அவரால் இப்போது வர முடியாது, மருத்துவர்கள் எல்லா பொது நிகழ்ச்சியையும் நீங்கள் ரத்து செய்துவிட வேண்டும் என்று மிகவும் கட்டாயப்படுத்தி விட்டார்கள், ஆகவே அவரால் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாது என்று சொன்னபோதுதான் எங்களுக்கு கூட மிகுந்த அதிர்ச்சியும் ஏமாற்றமாக இருந்தது. ஏனென்றால் அவரால் ஒரு வார்த்தை கூட ஒலிபெருக்கியிலே பேசுகிற அளவுக்கு அவருடைய குரல் தொண்டை இல்லை. எனவே ஒரு வார காலத்திற்கு பொது நிகழ்ச்சிகளை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாது என்று அவருடைய உதவியாளர் நேற்று இரவு 11:10 மணி வாக்கிலே தெரிவித்தார்கள். இருந்தாலும் அவர் இந்த மாநாட்டிலே, அவர் திருவனந்தபுரத்திலே இருந்தாலும் இந்த மாநாட்டிலே இருக்கிற உங்களோடு தான் நான் இருப்பேன் என்கிற முறையில் இந்த மாநாட்டிற்கான வாழ்த்து செய்தியை அவர் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த செய்தியை மட்டும் சுருக்கமாக நான் படித்துவிட விரும்புகிறேன். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் நாராயணசாமி உள்பட அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்கிற அந்த செய்தியையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு நான் பெரிதும் ஆவலோடு இருந்தேன். திடீர் உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவ தந்த ஆலோசனையின்படி என்னால் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். சிஐஏ, என்பிஆர், என்ஆர்சி என்பவை இந்திய அரசியல் சாசன உணர்வுக்கு முரணாக குடியுரிமை விஷயத்தில் ஒருபுறம் மத அம்சத்தை புகுத்துகிறது என்றால், மறுபுறம் தேவையே இல்லாமல் அனைத்து மக்களையும் தம் குடியுரிமையை நிரூபிக்கும் நிர்பந்தத்தை தருகிறது.
அதனால்தான் சிஏஏவை எதிர்த்து கேரள சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். என்பிஆர் பணிகளை நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் மத்திய அரசு இவற்றை அமல்படுத்துவதில் மிகவும் பிடிவாதமாக உள்ளது. மக்களின் எதிர்ப்புணர்வுக்கு மதிப்பளிக்கவும் மதிப்பளிப்பதாகவும் தெரியவில்லை. அது மட்டுமல்லாது, டெல்லியில் சிஏஏ ஆதரவாளர் என கூறப்படுபவர்கள் சிஏஏ எதிர்ப்பாளர்களை தாக்கும் போது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையும் உள்ளது. அதனால் பலர் மாண்டு போன, பல நூறு பேர் காயம்பட்ட துயரமான செய்தியும் வந்துள்ளது. நமது நாட்டின் பாரம்பரியமான மத பன்முகத்தன்மைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் பெரும் ஆபத்து வந்துள்ளது. இதை எதிர்கொள்ள மத நல்லிணக்கத்தையும் மக்கள் ஒற்றுமையும் கட்டி காப்பது அவசியம் என்று நினைக்கிறேன். இந்த மாநாடு அதற்கும் மக்களின் குடியுரிமை பாதுகாப்பதற்கும் நல்லதொரு பங்களிப்பை வழங்கும் என்று நான் நம்புகிறேன். மாநாடு வெற்றி பெற உளப்பூர்வமாக வாழ்த்துவதோடு நிச்சயமாக மதசார்பின்மையை பாதுகாக்கிற சிஏஏ என்கிற இந்த கொடிய ஆபத்தை எதிர்த்து நடைபெறுகிற போராடுகிற மக்களோடு கேரள மக்கள் மட்டுமல்ல இடதுசாரி அரசாங்கமும் உங்களுக்கோடு பக்கபலமாக என்றென்றைக்கும் இருக்கும் என்பதையும் மரியாதைக்குரிய திரு பினராயி விஜயன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே நிறைய விவரங்களை நம்முடைய தலைவர்கள் பலரும் இங்கே பேசியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய திரு என் ராம் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை என்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, இந்தியர்களுக்கான ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்குமான பிரச்சனை என்பதை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். நானும் இங்கே வழிபொழிய விரும்புவது என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்கள் இன்றைக்கு களத்திலே நின்று போராடுகிற காரணத்தினால், இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு வீர போராளிகளாக களத்திலே நின்று இன்றைக்கு போராடுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிற போது பார்க்கிறவர்கள் இது இஸ்லாமியர்களுக்கான போராட்டம், இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை என்று இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான மோதலா போக்காக வளர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்பிஆர் என்று வந்தால், என்ஆர்சி என்று வந்தால் இஸ்லாமியர்கள் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை. இந்த நாட்டிலே இருக்கிற இந்துக்களிலே இருக்கிற பெரும்பகுதியான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட அனைத்து மதத்தை சார்ந்திருக்கிற அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதை இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது. உண்மையிலேயே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் ஷாகின்பாத்திலே போராடுகிறார்கள், வண்ணாரப்பேட்டையிலே போராடுகிறார் என்று சொன்னால், அவர்கள் அவர்களுக்காக போராடவில்லை, ஒட்டுமொத்தமான இந்தியர்களுக்காக போராடுகிறார்கள். போராட்டத்திற்கு வராமல் இருக்கிற இந்துக்களுக்காகவும் சேர்ந்து அவர்கள் போராடுகிறார்கள் என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தான் கேரள அரசு இந்த பிரச்சனை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது இந்திய நாடே ஒரு திக்குமுக்காடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்திருக்கிறதே, என்ன செய்வது, எப்படி எதிர்கொள்வது என்று இந்த நாடு தடுமாறி கொண்டிருந்த நேரத்திலே இந்த சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி பினராயி விஜயன் அவர்கள் தீர்மானத்தை போட்டு இந்தியாவுக்கே வழிகாட்டினார்கள். அது மட்டுமல்ல, ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கிற பாகுபாடு என்பதையெல்லாம் உடைத்தெறிந்து பாருங்கள், நாம் ஒரே மேடையிலே தோன்றுவோம் என்கிற முறையிலே காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒரே மேடையிலே இணைத்த பெருமை அவருக்கு உண்டு. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். வழக்கு தொடுத்த எல்லாவற்றை விட ஒரு பெரிய சாதனை என்ன தெரியுமா, கேரள சட்டமன்றம் கூடுகிறது, ஆளுநர் அந்த சட்டமன்றத்தை துவக்கி வைத்து பேச வேண்டும். வழக்கமாக ஆளுநர் துவக்க வைத்து பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆளுநர் உரையை அரசாங்கம் எழுதி கொடுக்க வேண்டும்,
அதைத்தான் ஆளுநர் அந்த அவையிலே வந்து படிக்க வேண்டும். தோழர் பினராயி விஜயனுடைய அரசாங்கம் அந்த ஆளுநர் உரையிலே இருக்கிற எல்லா அம்சங்களையும் எழுதிவிட்டு அதிலே நான்கு பக்கங்களுக்கு இந்த சிஐஏ சட்டத்தினுடைய பாதிப்புகளை எல்லாம் எதிர்த்து அந்த உரையிலே சேர்த்து எழுதி வைத்தது. அந்த உரையை ஆளுநருக்கு அனுப்பிய போது ஆளுநர் படிச்சுட்டு அசந்து போயிட்டாரு, அதிர்ச்சி ஆயிட்டாரு. நாம போய் சிஐஏவை எதிர்த்து சட்டமன்றத்தில் போய் பேசினா அது என்னவாகும்? மோடியினுடைய காதுக்கு போனால் என்னவாகும்? அமித்ஷா என்ன நினைப்பாரோ என்று பாவம் பதறி போனார் அவர். அவர் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொன்னார், நான் இந்த ஆளுநர் உரையில இருக்கிற எல்லாவற்றையும் படிப்பேன், ஆனால் இந்த சிஐஏ சட்டத்தை எதிர்த்திருக்கிற அந்த பக்கங்களை மட்டும் நான் படிக்க மாட்டேன் என்று சொன்னார். பினராயி விஜயன் சொன்னார், அரசியல் சட்டப்படி நாங்கள் எழுதி கொடுக்க வேண்டியது படிக்க வேண்டியது உங்களுடைய படி பொறுப்பு. நீங்கள் படிக்காவிட்டால் கடமை தவறிய கவர்னராக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்ன போது ஆளுநரே சட்டமன்றத்துக்கு வந்து அரசனுடைய சாதனைகளை எல்லாம் படித்தது மட்டுமல்ல, சிஐஏ என்கிற சட்டம் இந்த அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்பதை ஆளுநரையே சட்டமன்றத்திலே பேச வைத்த சாதனையைத்தான் மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு தமிழகத்தில் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2.5 கோடி கையொப்பங்களை பெற்று இன்றைக்கு மோடி அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறோம். அது வெறும் கையெழுத்து அல்ல, பேனாவால் எழுதப்படுகிற எழுத்து அல்ல, எங்களுடைய இரத்தத்தினாலே எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்து. அது வெறும் கையெழுத்து இல்லாமல் அல்ல மோடி அவர்களே, உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற எழுத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆகவே இன்றைய தினம் டெல்லியில இன்னைக்கு அமளிதுமளி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, மோடி நினைத்தது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான வார்த்தைகளிலே சொல்லி இருக்கிறது, டெல்லியிலே அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற போலீஸ் கடமையோடு இருக்கிறதா, கடமை ப்ரொஃபஷனலிசம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நீதிபதி அழகாக சொல்லி இருக்கிறார், காவல்துறை தன்னுடைய கடமையை ஆற்றியிருந்தால் இந்த அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது. டெல்லியிலே மட்டும் 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு, சிஐஏ துவங்கிய காலத்திலே இருந்து 30-40க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு. நான் கேட்கிறேன் மோடி அவர்களே, இல்லாத ஒரு சிஐஏவை கொண்டு வந்து, தேவையில்லாத என்ஆர்சியை கொண்டு வந்து, தேவையில்லாத என்பிஆரை கொண்டு வந்து இந்த நாட்டை பிணக்காடாக ஆக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய லட்சியம் என்று சொன்னால் உங்கள் ஆட்சி எங்களுடைய மூச்சு எழுமானால் தவிடுபடி ஆகிவிடும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாம் பிரகடனப்படுத்த விரும்புகிறோம். இன்னைக்கு வண்ணாரப்பேட்டையிலே சகோதரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எச் ராஜா அவர்கள் இன்றைக்கு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். நான் எச் ராஜாவுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களாக கலைந்து செல்ல வேண்டும், ஆயுதங்கள் வருவதற்குள்ளாக நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்று எச் ராஜா ஒரு பதிவை போட்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், ஆயுதங்கள் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? இந்த நாட்டிலே யார் வன்முறையை உருவாக்குகிறார்கள்? எடப்பாடியை பார்த்து நான் கேட்கிறேன், ஆயுதங்கள் வருவதற்குள் நீங்கள் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் என்று ஒரு அயோக்கியன் அறிக்கை விடுகிறார். உங்களுடைய அரசு வேடிக்கை பார்க்கிறது வெட்கமாக இல்லையா? நான் பேசலாமா? நான் பேசினால் உங்களுடைய போலீஸ் விட்டு விடுமா? என்னங்க நெல்லை கண்ணை என்ன பேசிட்டாரு? அவரை பிடிச்சி ராத்திரி 12 மணிக்கு போய் தேடி தேடி பிடிச்சி தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி அவரை பிடிச்சி கொண்டு போய் ஜெயில போடுறீங்க. ஆனால் இன்றைக்கு ஆயுதங்கள் வருவதற்குள் என்று சொன்னால் ஆயுதங்கள் வரும் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறீர்களா? எனவே எச் ராஜா போன்றிருக்கிற இந்த பேட்டை ரவுடிகள் தமிழ்நாட்டை ரணகலமாக பார்க்கிறார்கள். இதை மதசார்பற்ற எண்ணத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிற எவரும் இன்றைக்கு அனுமதிக்க மாட்டார்கள்.
மரியாதைக்குரிய நம்முடைய பிரஜாபதி அடிகளார் இங்கே பேசினார். அவர் என்ன இந்து மதத்துக்கு விரோதியா? அவர் என்ன அந்நிய நாட்டிலிருந்து வந்திருக்கிற சட்ட விரோதமாக குடியேறியவரா, அல்லது அவர் வேறு மதத்தை சார்ந்தவரா? அவருக்கு இன்றைக்கு மிரட்டல் வருகிறது. நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் பொது மேடையிலே தோன்றக்கூடாது, தமிழகத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாது. நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், அப்படி மிரட்டல் விடுகிறவனை பார்த்து கேட்டுக் கொள்கிறேன், பிரஜாபதி அடிகளார் மட்டுமல்ல மதசார்பற்ற கொள்கையிலே நம்பிக்கை இருக்கிற எவனுக்கும் ஒரு சிறு இழப்பு ஏற்பட்டாலும் சரி, அதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை இந்த மக்கள் சக்தி உருவாக்கும் என்பதைத்தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்தியாவில் மதத்தை அடிப்படையில் அரசியலாக அடிப்படையாக வைத்து மக்களை கூறு போடுகிற இந்த சகுனி கூட்டம் இன்றைக்கு ஆயுதங்களை வைத்து வன்முறையை உருவாக்கி 50-60 மேற்பட்டவர்களை இன்றைக்கு பிணமாக மாற்றியிருக்கிற இவர்களுடைய இந்த ஆட்சி, அவர்களுக்கெல்லாம் பாலத்தை புகட்ட வேண்டிய காலம் இன்றைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு நாமெல்லாம் இந்த மேடை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மேடை, பல்வேறு கருத்தோட்டங்கள் எல்லாம் கூடியிருக்கிறவர்கள். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல, இது ஏதோ தேர்தலுக்காக அல்ல, ஓட்டு வாங்குவதற்காக அல்ல, நாங்கள் மத்தியிலே ஆட்சியை நாளைக்கே பிடிக்க போகிறோம் என்பதற்காக அல்ல. இந்த தேசம் ஒரு மதசார்பற்ற தேசம், இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் மதசார்பு மேலே நம்பிக்கை கொண்டிருக்கிற மத அரசியல் சாசனம். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்று சொல்லுவார்களே, வேற்றுமையிலே ஒற்றுமை பாடுகிற அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிற தேசம், இதை இன்றைக்கு பாழ்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் என்கிற அடிப்படையிலே தான் நாம் எல்லோரும் இங்கே திரண்டிருக்கிறோம். நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் டெல்லியிலே அமைதி ஏற்பட வேண்டும். டெல்லியிலே இன்னைக்கு காவல்துறை கைகளை கட்டி போட்டுவிட்டு, அல்லது காவல்துறை உருவத்திலே இன்னைக்கு சமூக விரோதிகளை ஏவிவிட்டு, தினம் தினம் இன்றைக்கு அங்கே இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கம் அதை சரிபடுத்தவில்லை என்றால், ஒருவேளை டெல்லியிலே அமைதியை ஏற்படுத்த தமிழகமே போர்க்களமாக மாறக்கூடிய, அமைதியை போர்க்களமாக மாற வேண்டிய நிலைமை ஏற்படும். எடப்பாடிக்கு எல்லோரும் விட்ட வேண்டுகோள் தான், நானும் இங்கே விட விரும்புகிறேன், பக்கத்திலே இருக்கிற பாண்டிச்சேரி முதலமைச்சர் தீர்மானம் போட்டிருக்கிறார், ஆந்திராவிலே நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள், தெலுங்கானா எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள், ஒடிசாவுடைய முதலமைச்சர் நான் என்ஆர்சி அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். எல்லாவற்றை விட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிற நிதிஷ்குமார் இன்றைக்கு என்ஆர்ஐ தேவையில்லை, என்பிஆரை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று நிறுத்திவிட்டார்கள். நான் என்ன சொல்றேன்னா, கேரளாவிலே இருக்கிற பினராயி விஜயனை போல ஒரு மகத்தான வீரனாக நீங்கள் இல்லாமல் போனால் கூட பரவாயில்லை, நிதிஷ்குமார் அளவுக்கு கூட தைரியம் இல்லாத உங்களை ஜெயலலிதாவுடைய வாரிசு, எம்ஜிஆருடைய வாரிசு என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? எனவே மார்ச் 9 சட்டமன்றம் கூடுகிறது. இங்கே அறிவித்திருக்கிறார்கள், சட்டமன்றம் கூடுகிற தினம் நாங்கள் சட்டமன்றத்துக்கு முன்னாலே அங்கே தொடர் போராட்டத்தை நடத்துவோம் என்று. இன்றைக்கு தமிழகம் இப்படி போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எடப்பாடி அவர்களே, அதற்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் தீர்மானத்தை போட்டால் தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் வேலையை பார்ப்பார்கள். நீங்கள் என்பிஆரை செயல்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே போராட்டங்களுக்கு வேலையே இல்லை. நீங்கள் என்ஆர்சி இங்கே வராது என்று சட்டமன்றத்திலே நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுவீர்களே ஆனால் தமிழ்நாடு அமைதியாக இருக்கும், போராட்டம் இருக்காது. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் மோடிக்கு பயந்து, மோடிக்கு நடுங்கி, மோடியினுடைய எடுபடியாக மாறி, மோடி கூட்டாளிகளே அதை மீறுகிற போது கூட நான் மீறமாட்டேன் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட பினாமி மோடியாக நீங்கள் இருப்பீர்களேயானால் தமிழ்நாடு போர்க்களமாக மாறுவதை நீங்கள் தடுக்க முடியாது. இந்த போர்க்களம்
ஒரு பகுதி மக்களை இன்னொரு பகுதி மக்களுக்கு எதிராக அல்ல, இந்துக்களுக்கு முஸ்லீம்கள் எதிரி அல்ல, முஸ்லீம்களுக்கு இந்துக்கள் எதிரி அல்ல. எப்படி 47க்கு முன்னால் மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலே இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் எல்லாம் சேர்ந்து போராடி முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்தி இந்த நாடு விடுதலை பெற்றதோ, அப்படி எல்லா மதங்களை சேர்ந்த மக்களும் இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது என்பதை சொல்லி இந்த மாநாட்டை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்தியிருக்கிற தமிழக மக்கள் மேடைக்கு வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.